திரு விவிலியத்தில் கடவுள் தன்னை முதன் முதலாக மோசேக்கு வெளிப்படுத்துகின்றார். ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்று தன்னை அறிமுகப்படுத்துகின்றார். நாமே இருக்கின்றவர் என்றும் சொல்லுகின்றார். அதிலிருந்து திருவிவிலியமானது பல இடங்களிலே யாவே கடவுளை ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் கடவுள் என்று அழைக்கின்றது. எதற்காக கடவுள் ஆபிரகாமின் கடவுளாக, ஈசாக்கின் கடவுளாக, யாக்கோபின் கடவுளாக தன்னை வெளிப்படுத்துகின்றார், விவிலியத்திலே அறியப்படுகின்றார்? காரணம் என்னவென்றால், இந்த மூன்று நபர்களுடனும் யாவே கடவுள் தன்னுடைய முதல் உடன்படிக்கையை ஏற்படுத்துகின்றார். தொடக்க நூல் புத்தகம் 12:1-3 முடியவுள்ள வசனங்களிலே ஆபிரகாமை பார்த்து, இதோ உன்னுடைய இனத்தை நான் பெருக்குவேன், வானிலுள்ள நட்சத்திரங்களைப் போல உன்னுடைய இனமானது பெருகும் என்று தன்னுடைய உடன்படிக்கையை ஏற்படுத்தி தன்னுடைய வாக்குறுதியை கொடுக்கின்றார். அதே யாவே கடவுள் ஆபிரகாமனுடைய மகன் ஈசாக்கோடு ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்துகின்றார். தொடக்க நூல் புத்தகம் 26:3-4 வசனங்களிலே ஆபிரகாமுக்கு நான் ஆணையிட்டு கூறிய வாக்கை உறுதிப்படுத்துவேன் என்று ஈசாக்கை பார்த்து சொல்லி அவரோடு உடன்படிக்கையை ஏற்படுத்துகின்றார். உன்னுடைய வழிமரபை விண்மீன்களைப் போல பெருகச் செய்வேன் என்ற வாக்குறுதியை கொடுக்கின்றார். அதே கடவுள் தொடக்க நூல் புத்தகம் 28:14-15 வசனங்களிலே யாக்கோபுக்கு அதே உடன்படிக்கையை கொடுத்து அதே வாக்குறுதியையும் ஏற்படுத்துகின்றார். இதோ மண்ணுலகின் எல்லா இனங்களும் உன் வழியாக ஆசி பெறும், உன்னுடைய வழிமரபை நான் பெருகச் செய்வேன், நீ எங்கு சென்றாலும் உன்னோடு இருப்பேன் என்று ஆபிரகாமுக்கு வாக்களிக்கின்றார். ஆக இந்த மூன்று பேரோடும் கடவுள் தன்னுடைய முதன் உடன்படிக்கையை ஏற்படுத்தி வாக்களிக்கப்பட்ட தேசத்தை கொடுப்பதாகவும் சந்ததியை பெருக்குவதாகவும் வாக்களிக்கின்றார். அதனால்தான் கடவுள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் கடவுள் என்று தன்னை வெளிப்படுத்துகின்றார், தன்னை அறிய செய்கின்றார். மேலும் மோசேக்கு தன்னை அப்படி வெளிப்படுத்துவதன் வழியாக எகிப்திலே துன்பத்தின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இஸ்ராயல் மக்களுக்கு நம்பிக்கையை தருகின்றார். தன்னை ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்று சொல்வதன் வழியாக அந்த மக்கள் கடவுள் தன்னுடைய மூதாதையருக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவார், வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு நம்மை அழைத்துச் செல்வார் என்ற நம்பிக்கையை பெற்றுக்கொண்டு மோசேயை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக கடவுள் அப்படி வெளிப்படுத்துகின்றார். ஆக நம்முடைய கடவுள் தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற கடவுளாக இருக்கிறார். அதனால்தான் வாழுகின்ற கடவுளாக இருக்கிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவர்களுடைய நம்பிக்கை இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய கடவுளும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட வாழுகின்ற, தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற கடவுள் மீது நாம் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டு அவரை பின்பற்ற இன்றைய இறை வார்த்தையானது நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. அதைத்தான் நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லாரும் என்னிடம் வாருங்கள் என்று சொல்லுகின்றார். எனவே தன்னுடைய வாக்குறுதியை என்னாலும் நிறைவேற்றுகின்ற, தன்னுடைய உடன்படிக்கையை நிறைவேற்றுகின்ற நம்பிக்கையின் கடவுளாகிய, வாழுகின்ற கடவுளாகிய நம்முடைய கடவுளிடத்திலே சென்று அவர் தருகின்ற இளைப்பாறுதலை பெற்று மகிழ்ச்சியோடு, மன நிறைவோடு நம்முடைய வாழ்க்கையை வாழ முயற்சி செய்வோம். ஆமென்.